Hey fam, welcome back to our video. So today nama enna video paaka porom pathina Duke 200 vs R15 version 3 BS6 bike dhaan paaka porom. So nama Duke 200 pathina BS4 bike. So idhukku rendukume pathina today tag race dhaan guys panna porom. So idhu top and air nu enna theriyala, ungalukku therinjna vandu comment pannunga, kandipa comment pannunga. So Duke 200 vs V3 ரொம்பக்கு அப்புறம் டேக் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து டேக் ரேஸ் கொஞ்சம் நிறையாவே கேட்குறாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். எனக்குமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. R15 வெர்ஷன் 3 ஜெயிக்குமா இல்லை டியூக் 200 ஜெயிக்குமான்னு தெரியலை. ஸோ ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ ஓகே கிளம்புவோமா, மூணாறு மட்டும் டியூக் 200 பார்த்தீங்கன்னா லீடு எடுக்குது. R15 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் வந்துகிட்டு இருக்கு ஃபேம். ஸோ எது ஹையஸ்ட் பவர் போகும்னு தெரியலை. ஓகே 100 115 சூப்பர். ஓகே 5th gear பார்த்தீங்கன்னா 120 எடுத்துருச்சு. ஓகே ஸோ சரியான பவர் கைஸ் 125. ஓகே 125 பார்த்தீங்கன்னா பைக் ஏறுது. செம்மையா இருக்கு ஃபேம் டியூக் 200. ஸோ ஓகே எக்கேம் நட்டம் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பைக் பார்த்தீங்கன்னா BS4ன்றனால கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் பைப் தெரியும். ஸோ பென் பைப் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும் ஃபேம். ஏன்னா BS4ல எந்த ஒரு கம்பெனியும் வந்தனால தான் திருப்பி பார்த்தீங்கன்னா டியூக்கு ரீஅசம்பிள் பண்ணி கீழே எடுத்துருந்தாங்க பென் பைப்பை. ஸோ ஓகே இப்போ நம்ம அந்த பைக் ஓடி பார்ப்போம். ஸோ ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா V3 ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக் ஓட்டுறோம். உள்ள சேஃப்டியாக பார்த்தோம். ஓகே ஃபேம் ஸோ செகண்ட் அட்டம் பண்ணி பார்ப்போம். ஓகே ரெடி 1 2 3. பார்த்துருப்போம் ஸோ ரீ அட்டம் பண்ணி பார்ப்போம்.
3 அட்டம் பண்ணி பாப்போம் ஃபேம். சோ ஓகே பாத்தீங்கன்னா மொத்தம் 4 அட்டம் பண்ணி பாப்போம் ஃபேம். சோ இதுல எது லாஸ்ட் அட்டம்ல வின் பண்ணிருந்தா பார்க்க போறோம். சோ நம்ம ஓட்டம் பாத்தீங்கன்னா டியூக் 200 பாத்தீங்கன்னா சரியான பவர். உண்மையை வந்து என் கையை அப்படி புதுக்கி இழுத்துக்கிட்டு போச்சு. ஏன்னா டியூக் 200 BS4 பார்த்தீங்கன்னா ரா பவராக இருக்கும் ஃபேம். இப்படி ஒரு த்ராட்டில் பண்ணாலே போதும் நம்ம கையை பார்த்தீங்கன்னா முறுக்கிக்கிட்டு போவோம் தான் அப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது V3ல கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சரியான பவர் இருக்கும் ஃபேம். ஸோ ஓகே இதில் ஒரு மீனிங் பண்ணுவோமா? ஸோ வேண்டாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் ஆயில் சீல். ஸோ ஆயில் சீல் வடியுது. நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா இது பண்ணோன்னா அப்புறம் ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சு. ஸோ இதில் ஏர் ஃபில்டர் வேற மாற்றிருக்கு ஃபேம். சவுண்டு பார்த்தீங்கன்னா ரியலி ஆசம். சரியான பவரு சரியான சவுண்டும் வேற. ஸோ V3 பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் சவுண்டு கேட்கும். நம்ம டியூக்கில் பார்த்தீங்கன்னா அதோட நார்மல் எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி கேட்கும் இந்த வந்து டிக் டிக்னு கேட்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கேப் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 200 கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சரியான பவர் டியூக் உண்மையிலே ஃபேம். நம்ம டியூக் 200 BS4 பார்த்தீங்கன்னா ராவாக இருக்கிறதுக்கு நம்ம அப்படி கையை பிடிச்சி இழுத்தாலே வண்டி பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ ரியலி ஆசம் ஃபார் த டியூக். அண்ட் பார்த்தீங்கன்னா V3 அது சலிச்சது இல்லை. ஸோ இதில் ஏர் ஃபில்டர் மாத்திரம் சவுண்டு நல்லா இருக்குது, கேட்டு பாருங்களேன். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஓகே ரீஅட்டம் தான் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ரீஅட்டம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே கூட திருப்பி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிடும் ஃபேம். ஸோ தேர்ட் அட்டம் பண்ணி பார்ப்போம் ஃபேம். ரெடி ரெடி 1 2 3. ஸோ தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இங்கே நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணி நம்ம போகணும்ல. நான் ரொம்ப த்ராட்டில் பண்ணி போகக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா கிராசிங் ரோடு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பஸ்ஸு பைக்கு பார்த்தீங்கன்னா குறுக்கால் குறுக்கால் வரும். ஸோ நம்ம சேஃப்டி வேணும்ல, அங்கே கூட வச்சுருவோம். ஸோ ஓகே இங்கேனக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி டியூக்கை ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே இந்த பைக்கோட பேர் பார்த்தீங்கன்னா டோரா. ஸோ R15 திரி பைக் போட டோரான்னு வச்சுருக்காரு. இங்கேனக்குள்ள ஒரு போட்டிருப்பாரு ஒன்று. ஸோ இதை படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, படிச்சுருங்களேன். குழந்தை இதே சரியான குழந்தை போட்டு வச்சிருப்பாரு. ஸோ பைக்கோட ஃபேன் பாரு, டோரா புஜி ஃபேன். சாரி டோரா புஜி ஃபேன். இது பார்த்தீங்கன்னா பிக் பாய் டாய்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியுது கீழே பார்க்கும்போதே. இது வந்து பெரிய பசங்களோட பொம்மைன்னு சொல்லுவாங்க. ஓகே போலாமா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோராக்கும் நம்ம பிக் பாய் டாய்ஸ்க்கும் போட்டு பார்ப்போம். ஓகே சரியான பவர் ஃபேம். கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிள்ளைங்க சும்மா இப்படி இழுக்குது இல்லையா போட்டு உண்மையில டியூக்கு ஸ்பீடு கிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டியூக் 200 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாப் பண்ணி எடுக்குது. பட் ஆனால் நம்ம டியூக் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் பண்ணி கூட பண்ணி டியூக் முந்திரா. ஓ ஓ எம்ஜி
இதோட பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஹேண்ட் முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு தெரியறது இல்லை, புள்ளிங்க தெரியுதா உங்களுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேர்லையும் பார்த்தீங்கன்னா புள்ளிங்க அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஓகே ஃபேம், ஸோ இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்குவோம். ஸோ டாப் ஹேண்ட் எது ஜெயிச்சிருக்கும்னு பார்த்துருப்பீங்க. உண்மையை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் டேக் ரேஸ் போடணும்னு எனக்கும் கொஞ்சம் ஆசை. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், ப்ரோ இந்த மாதிரி டியூக் 200 வீத்திரிக்கு ஃபேம் போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஆனால் போடும்போது தான் ஃபேம் தெரியுது இது எவ்வளோ பவர் மாஸ்டர்னு. மான்ஸ்டர்ன்றோட மான்ஸ்டர், இது ரெண்டுமே சரியான பவர் மான்ஸ்டர். இது பார்த்தீங்கன்னா இன்சியல் பிக்கப்பில் பவர் மான்ஸ்டர், இது டாப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பவர் மான்ஸ்டர். ஸோ பைக் ஒரு நேம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டோரா குழு நடிகர் திருவிழா கூடாது போட்டிருப்பார். இவ்வளோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 93 பேட் ரேசர்னு போட்டிருக்காரு, பேட் ரைடர்னு போட்டிருக்காரு. ஸோ ரெண்டுமே சரியான பவர் ஃபேம். ஸோ ஓகே ஃபேம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவோம். ஸோ வேறு எந்த டேக் ரேஸ் போட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் மக்காம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்ட் எடுக்கட்டும் பைக்கு. ஸோ அதுவும் டாப் ஹேண்டில் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் ஹேண்டில் சரியான பெர்ஃபார்மன்ஸ் ஃபேம். ஸோ டியூக்கோட ஓனர் இவர் தான். டியூக்கில் என்ன புகை வருது? சைலன்சர்லேருந்து புகை வருதா? ஸோ புகையே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஓட்டின ஓட்டுக்கு. ஸோ ஓகே ஃபேம், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். புகை இப்படி வருது பாடுறா, என்ன புகுது? ஓஹோ, ஸோ சைலன்சர்லேருந்து ஆயில் மடிஞ்சனே பார்த்து. ஓகே ஃபேம், அப்படியே முடிச்சு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இந்த இக்னிஷியர் சவுண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதா? ஸோ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கே அடிட்டு சரியான சவுண்டு ஃபேம் இதெல்லாம். சரி ஓகே ஃபேம், அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்தோம். ஸோ இந்த சாட்டர்டே, ஸோ டுமாரோ பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆர்சி 200 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் ஃபேம். Okay, bye.